ஸோ இந்த பாடல்களுக்கான வரிகள் மார்கழி திங்கள் அப்படிங்கிறது, திங்கள் அப்படிங்கிறது மாதத்துக்கான இன்னொரு வார்த்தை. ஸோ மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த நன்னாளால், அதாவது பௌர்ணமியாக இருக்கிற இந்த ஒரு நல்ல நாளில் நீராட போதுவீர், எல்லாரும் நம்ம கிளம்பி நீராட போகலாம். போதுமினோ நேரிழகீர் அப்படின்னா, போதுமினோ அப்படின்னா நாங்கள் புறப்பட்டு வாங்க, நேரிழகீர், இந்த நேரிழகீர் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன குறிக்குது அப்படின்னா, ஆடை ஆபரணங்கள் அணிந்திருக்கிற பெண்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமிகாள். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேரிழகீர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆய்ப்பாடியில் இருக்கிற அந்த செல்வ சிறுமிகளை வந்து அழைக்கிறாங்க. சீர்மழ்கும் ஆய்ப்பாடி, அதாவது சீரும் சிறப்புமாக வந்து, சீரும் சிறப்பும் பெருகி இருக்கிற ஆய்ப்பாடியில், ஆய்ப்பாடி ஆய்ப்பாடியில் இருக்கிற செல்வ சிறுமிகாள், செல்வ செழிப்புள்ள அந்த சிறுமிகளே, எல்லோரும் புறப்பட்டு வாங்க, நம்ம நீராட போகலாம். அடுத்து வர அந்த மூணு லைனில் வந்து முழுக்க முழுக்க வந்து கண்ணனை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் அப்படிங்கிறது ரொம்ப கூரிய வேல் வச்சிருக்கிறவன். கொடுந்தொழிலன் அப்படிங்கிறதுல வந்து, இங்கே கொடுந்தொழிலன் அப்படிங்கிறது கொடுமையான தொழில் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாரையும் காத்து ரசிக்கிற அந்த ஒரு கஷ்டமான ஒரு தொழிலை செய்கிற ஒருத்தன். நந்தகோபன் குமரன், நந்தகோபன்கிறது கண்ணனோட அப்பா. ஸோ நந்தகோபன் குமரன், குமரன்கிறது மகனை குறிக்கிறது. ஸோ கூரிய வாழை கையில் வச்சுக்கிட்டு நம்மளை காத்து ரசிக்கிற மிக கஷ்டமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிற நந்தகோபனுடைய பையன். தென் ஏறார்ந்த கண்ணி யசோதை அப்படிங்கும்போது, ஏறார்ந்த கண்ணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நறுமணம் மிக்க மாலையை வந்து சூடி இருக்கிற யசோதை. ஸோ இங்கே ஏறார்ந்த கண்ணி அப்படிங்கிறது ரெண்டு சொல்லி நான் கிடையாது, மூணு சொல்லி நான். ஸோ ஐ திங்க் கன்னி அப்படிங்கிறது வந்து அந்த பூமாலையில் வந்து நம்ம கன்னி கன்னியாக போடுவாங்க இல்லையா, லைக் இந்த ஒவ்வொரு அந்த கஜம் கஜமாக இருக்குங்களே அதை வந்து கன்னின்னு சொல்லுவாங்க, அதை தான் இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏறார்ந்த கன்னி யசோதை, அப்படி இருக்க யசோதை, யசோதையின் யசோதையின் இளஞ்சிங்கம், இளஞ்சிங்கம் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து குறிக்கிறது வந்து கண்ணன் தான். கார்மேனி செங்கண்ணன் கதிர்மதியும் போல் முகத்தான், இந்த மூணு ஆட்ரிபியூட்ஸில் வந்து அவர் பற்றின அந்த மூணு ப்ரொடாமினண்ட்டாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஆட்ரிபியூட்டை பற்றி சொல்கிறாங்க. கார்மேகம், ஸோ கார்மேனி, ஸோ கார்மேகம்ங்கிறது அந்த கார்மேகம் போல் இருக்கிற அந்த கருப்பான இருக்கிற அவருடைய மேனி. தென் செங்கன் அப்படிங்கிறது செக்குச்சி வந்து இருக்கிற அந்த கண்ணு. கதிர்மதியம் அப்படிங்கிறது கதிர்மதியம், மதி அப்படின்னா நிலா, கதிர் அப்படிங்கிறது அந்த நிலவினுடைய ரேஸ், ஒளிக்கற்றைகள். ஸோ பொதுவாக நிலவினுடைய அந்த ஒளி வந்து எப்போவுமே குளிர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கார்மேனியா லைக் கருப்பாக உடல் வச்சுக்கிட்டு செக்கச்சிவேர்ந்து கண் இருந்துக்கிட்டு ஒரு பார்த்தாலே வந்து குளிர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த முகம் இருக்கிற நாராயணனே, அதாவது அந்த நாராயணன் இருக்கார் இல்லையா, நமக்கே பறை தருவான், நமக்கே பறை தருவான். இந்த பறை தருவான் அப்படிங்கிறத என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா, பறை அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சொல்கிற அந்த தப்பு அப்படிங்கிறது தான் நம்ம பறைன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து தாள ஏற்படுத்துகிற அந்த வாத்திய கருவிகளில் பறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பறை தருவான் அப்படிங்கிறது வந்து மங்கள வாத்தியம் இசைக்கிற அந்த பறை அவன் வந்து நம்மளுக்கு தருவான், விச் மீன்ஸ் மங்கள வாத்தியம்னா மங்களம் நடக்கிற ஒரு நிகழ்வு, விச் மீன்ஸ் இந்த கட்டத்தில் வந்து அவங்களோட கல்யாணம். ஸோ நாராயணனே வந்து நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆசையை வந்து தருவான். ஸோ பாரூர் புகழ படிந்தேலோ, அதாவது சுற்றி இருக்கிற அந்த பார் அப்படிங்கிறது உலகம், இந்த உலகமெல்லாம் புகழ படிந்தேலோ, நம்ம எல்லாரும் பாடி நம்ம வந்து லைக் இந்த நோன்பு வந்து இருக்கலாம். ரெம்பா எம்பாவாய் அப்படிங்கிறது வந்து, எம்பாவாய் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுளை வந்து விழிக்கிற மாதிரி, கடவுளை வந்து கலைக்கிற மாதிரி, அதாவது கடவுளே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி, எம்பாவையே அதாவது யா கடவுளை வந்து அழைக்கிற மாதிரி தான். ஸோ இப்படியாக இந்த முதல் பாடல் வந்து முடியுது.